மலையாள திரையுலகை பொறுத்த மட்டில் ஹேமா கமிட்டியினுடைய அறிக்கை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, தமிழ் திரையுலகில் இது போன்ற புகார்கள் வந்திருக்கிறதா என்பது குறித்து பேசுவதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் மாநில மகளிர் ஆணையத்தினுடைய தலைவராக இருந்திருக்கக்கூடிய திருமதி குமரி அவர்கள். வணக்கம் மேடம். இப்போ ஹேமா கமிட்டியோட ரிப்போர்ட் வந்து மலையாளத்தில் ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்திருக்கு, தமிழ்நாட்டில் என்ன நிலவரம், ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்திருக்கா? இல்ல, கம்ப்ளைண்ட் இல்ல. சின்ன திரையில இருந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் இங்க வந்திருக்குது. நாங்க அது சட்டப்படி நடவடிக்கை எல்லாம் எடுத்திருக்கோம். ஆக்சுவலா நான் இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தேன், அதன் பிறகு எனக்கு போன் பண்ணாங்க. பட் நம்ம இதுலயும் வந்து அவங்களுடைய சங்கத்துல விசாக கமிட்டி வச்சிருக்காங்களாம் தமிழ்நாட்டில், நடிகர் சங்கத்துல இருக்குன்னு சொன்னாங்க எனக்கு. அதாவது சில செலிபிரிட்டி பிரபலங்கள் வந்து திரைத்துறையில இது போல இருக்கு, தமிழ் இண்டஸ்ட்ரியிலும் இருக்குன்னு சில புகார்கள் அவங்க கிட்ட தெரிவிச்சதா சொல்றாங்க, உண்மையா? தப்பு. அந்த மாதிரி யாருமே செலிபிரிட்டி புகார் தெரிவிக்கல. என்னன்னா, முதல்ல நாங்கள் அந்த கமிட்டி வந்து, சாரி, இந்த ஹேமா கமிட்டி அந்த பரிந்துரையெல்லாம் வந்த அப்புறம் இங்கேயும் நாங்கள் ஐசிசி கமிட்டி வைக்கணும், அதாவது உள்ளக புகார் கமிட்டி வைக்கணும், அதுக்கு வழிமுறை வரைமுறைகள் என்னன்னு கேட்டாங்க. தவிர அந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்லாம் இருக்குதுலாம் எங்கிட்ட எதுவும் சொல்லல, அந்த மாதிரி புகார் யாரும் சொல்லலை. பிரபலமான பல நடிகைகள் இப்போ வந்து வாய் திறக்கிறாங்க, மௌனம் கலைக்கிறாங்க. தமிழ் இண்டஸ்ட்ரியிலும் இது போல நிறைய இருக்கு, ஆனால் இது வரைக்கும் வெளியே வரல. ஒரு தொடக்கமா இதை வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரி தொடங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு, அது போன்ற ஒரு சூழல்ல வந்து அவங்க ஒரு கமிட்டி தேவைன்னு கேக்குறாங்க, அதுக்கு உங்களுடைய பதில் இல்ல? அதுதான் நான் சொன்ன வந்து இந்த இன்டர்வியூ இதுக்கு முன்னாடி இந்த இன்டர்வியூல கமிட்டி வேணும்னாங்க. நான் அதோடைய எப்படி ஃபார்முலேட் பண்ணும் சொன்னேன். பட் அதன் பிறகுதான் தெரிஞ்சிச்சு. இப்ப நான் சொன்னேன், இப்ப ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி, விசாக கமிட்டி இருக்குதா? என்னன்னா, அந்த விசாக கமிட்டி இருக்குது என்பதை வந்து ஒரு விழிப்புணர்வு கொண்டு செல்லணும்ன்றத அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அது தெரிஞ்சிட்டாவே அவங்க வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுப்பாங்க. ஸோ ஒரு கமிட்டி இருக்குதுன்றது விழிப்புணர்வு தெரியணும், அதை அவங்க செய்ய சொல்லியிருக்கேன் நான். இப்போ ஹேமா கமிட்டியோட ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் பல பிரபலங்கள் வந்து ரொம்ப மௌனமா இருக்காங்க, யாருமே வாய் திறக்கல. இது தமிழ்நாட்டிலும் தொடங்க போறோம் அப்படின்னு ஒரு அறிகுறி தென்பட்டாலே பல குற்றங்கள் குறைய வாய்ப்பு இருக்குமா? இல்லங்க, அதுதான் திரும்ப சொல்றேன்ல, ஆல்ரெடி இருக்குது அவங்க கிட்ட விசாக கமிட்டி. அது கவர்மெண்டோடது இல்ல, நடிகர் சங்கத்தோட. நடிகர் ஒரு கமிட்டி என்பதுங்க, ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் 2013 ஒரு ஆக்ட் இருக்குது. அந்த ஆக்டை பேஸ் பண்ணி 10 பெண்களுக்கு மேல வேலை செய்கின்ற இடத்துல இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணோம். அது வந்து கவர்மெண்ட் கமிட்டியை ஃபார்ம் பண்ணாது, அங்க இருக்கக்கூடிய ஒரு ஆலை வச்சுக்கோங்க, ஒரு நூலாலை ஏதோ அங்க இருக்கக்கூடிய ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணும். அந்த கமிட்டியில வந்து HR ல இருந்து ஒரு ஆளும், விமன் ரெப்ரஸன்டேஷன்ஸ் இருப்பாங்க, ஒரு NGO இருப்பாங்க. இதுதான் ஒரு கமிட்டி. அந்த கமிட்டி இருக்குதுன்றது அந்த அங்க வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு தெரிவிப்பாங்க, போஸ்டர்ஸ் மூலமாவோ ஏதோ மூலமாவோ தெரிவிப்பாங்க. மாதத்துக்கு ஒரு முறை வந்து அவங்க வந்து ரிப்போர்ட், ஒரு மீட்டிங் வச்சு ரிப்போர்ட் அனுப்புவாங்க கவர்மெண்ட்டுக்கு, ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இதுதான் யூஸ்வலா பண்றது கமிட்டியில. இந்த பச்சை பாஸ் கல்லூரி விவகாரத்துல என்ன ஸ்டேட்டஸ் மேடம், அதாவது கல்லூரி பேராசிரியர்கள் மீது ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது? அது வந்து மென்டல் ஹராஸ்மெண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரொஃபஸர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, செக்ரட்டரி மேலேயும் பிரின்சிபல் மேலேயும். அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, எங்களை வந்து வேலை செய்ய விட மாட்டேன்றாங்க, மனதளவு மன உளைச்சலுக்கு நாங்கள் ஆளாகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 2 சம்மன் போட்டால் 2 சம்மனில் வரல, இப்போ 3வது சம்மன் நாங்கள் போட போகிறோம் வேலைக்கிழமை அன்னைக்கு. பொதுவாக இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கா? எனக்கு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லணுன்னா, நம்ம ஆணையம் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய விழிப்புணர்வு இருக்குது. நான் போன பேட்டியில் தான் சொன்னேன், இதுவரைக்கும் நான் 30 டிஸ்ட்ரிக்ட் நான் போயிட்டு வந்திருக்கோம். நான் வந்து ஏறத்தாழ ஒரு 30,000 மாணவிகளை சந்திச்சிருக்கோம். ஸோ பேசும்போதெல்லாம் நிறைய விழிப்புணர்வு தான் கொண்டு செல்வோம். இந்த பெண்களுக்கான உதவி என்ன இருக்குது, சைபர் கிரைம்னா அதுக்கான உதவி என்ன இருக்கிறது, உங்களுக்கு பாலியல் துன்பம் இருந்தால் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலாம், மகளிர் ஆணையத்துக்கு போகலாம். இந்த உடைய விழிப்புணர்வு அதிகமாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கு மாணவிகள் தைரியமாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த அவங்க வந்து கம்ப்ளைண்ட்டை வந்து கொடுக்கும்போது அவங்களுடைய பேரையும் யாரையும் நாங்கள் முக்கால்வாசி வந்து வெளியில் சொல்ல மாட்டோம். அவங்களுக்கு பயங்கரமான ஒரு பாதுகாப்பு கொடுப்போம் அவங்களுடைய, ஏன்னா பெண்களுக்கு அது ஒரு விஷயம். படிக்கிற மாணவிகள் இன்னைக்கு அவங்க பேர் வெளியில் போயிட்டா மீடியாலன்னா அவங்களுக்கு வாழ்க்கைக்கு வந்து ஒரு பிரச்சனை வரும். அதனால எல்லாமே வந்து நாங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ஸாக வச்சு பண்ணுவோம் நாங்கள். ஏற்கனவே பேசும்போது சொன்னீங்க, சின்னத்திரை விவகாரத்தில் வந்து 2-3 விஷயத்தில் நடவடிக்கை எடுத்திருக்கோன்னு, அது என்னென்ன விஷயம், யார் யார் ஏதாவது? விமன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் யாருடைய பெயரும் சொல்ல மாட்டோம், அந்த கேஸ் தன்மைகளையும் சொல்ல மாட்டோம். டிவி சீரியல்ல அந்த மாதிரியான வந்திருக்குது, அது மாதிரி நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை எடுத்திருக்கோம். அது நீங்களே மீடியாவில் போட்டிருக்கீங்களே, நீங்க தான் முதல்ல மீடியாலாம் போட்டது. நன்றி.